हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रिया चैनल। इनकी क्रिस्पी आने जिलेबी एप्पडी सेयर्दुन सोल्लिट्टु इंद वीडियोल पाक्कलाम। अदुक्कु मुदल्ल ना वंदु मैदा मावु एडुत्तुक्करेन। मैदा मावु वंदु ओरु कप एडुत्तुक्करेन। इप्पडी पाट्टींगन्ना ओरु 100 ग्राम इरुक्कुम। अदुक्कु अडुत्तु तैर, तैर वंदु हाफ कप तैर एडुत्तुक्करेन। कॉर्नफ्लवर मावु वंदु 2 स्पून। मोर मोरन वर्तका नम कॉर्नफ्लोर मावु पोडुरोम। बेकिंग सोडा कल स्पून, उप्पु, इप्पो ओर स्पून नेय्य, इप्पो कोंजो कलर ऐड पन्न पोरोम। सो मावलियों कलर पोड़ पोरोम, जीरालियों कलर पोड़ पोरोम। अडुत्तु कलंदु विट्टुक्कलाम। नल्ला नल्ला वंदु उंगलुक्कु अंद बज्जी मावु इरुक्किल्लया अदोड कोंजो तिक्का इरुक्कणुम। தண்ணி விட்டுக்கலாம், நல்லா கலந்துக்கலாம். அத மாவு ரெடி ஆயிடுத்து, நல்லா கலந்துட்டு இது வந்து ஒரு 2 ஹார்ஸ் நான் ஊற வைக்க போறேன். சோ மத்தியான லஞ்ச் சாப்பிட்ட உடனே கலந்து வெச்சாச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு போட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டி தட்டி இல்லாத கலந்துக்கணும். ओर मूड़ वचरल ना वो कुछ नेर पुल वे रोम नेर पुल वा अवल पुलि तनम वो वो ना कुछ पुल के वे पुल के वा कुछ मुर मु रेडी जीरा वचरल और पेन एल वो कप सक आड पड़ी के ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுறானே, இது நல்லா கொதிக்கணும், இந்த சிரப் பதத்துக்கு வரணும். சோ ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இருந்தா போறோம், ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிங்க்கு மேல போக கூடாது. இப்போ இந்த மீன் வைல் வந்து மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சம் புளிப்பு வந்துடுது. இப்போ சக்கரை பாகுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலரா இருக்கணும்ங்கிறதுக்காக கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிருக்கேன் நானு. கொஞ்சம் yellow கலர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிறது, நல்லா சிரப் பதத்துக்கு வரட்டும். ஒரு ஸ்ட்ரிங்க் மேல போச்சுனா ஜிலேபில சிரப் ஏறாது, ஜூசியா இருக்காது. இப்போ அடுத்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம் சிரப் ஆயிடுதான்னு சொல்லிட்டு. இன்னும் ஆகல, இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாத்தீங்கன்னா இது ஹார்ட்லி எனக்கு வந்து ஒரு 7 டு 10 मिनिट्स ஆச்சு இது வந்து நல்லா சிறப்பா வரதுக்கு. சோ இப்போ இது வந்து சிறப்பா எடுத்து இப்போ வந்து இதல வந்து half lemon எடுத்து புளிக்கிறேன். ஏன்னா வந்து சக்கரை பாகு வந்து இறுகாம இருக்கும், அதாவது கெட்டி ஆகாம இருக்கும். நான் வந்து ஒரு பால் கவர் எடுத்துக்கேன். இந்த பால் கவர்ல வந்து மாவு போட்டுட்டு கீழ ஒரு துவாரம் போட்டுட்டேனா அழகா ஒரு கோன் மாதிரி வந்துரும். अलग पुरी पुरी एल सुल ना पटर अत ना एपी पड़े कामिक वह ना मेल एलो मेल एलोद अब जीर पटर वेटा इन वो இந்த ஈடு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எப்படி புளியணும்னு சொல்லிட்டு. இது ஒரு ஓட்ட போட்டுட்டு அப்படியே வந்து புளிஞ்சிரலாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி வெச்சி அழகா புளிய வேண்டியதான். சோ நான் மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுருக்கேன் மேலே மெல்ல மாவு வராம இருக்கிறதுக்காக. இது பாத்தீங்கன்னா வந்து இந்த சாஸ் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளியணும்ங்கிறதுக்காகவே நான் pan மாதிரி ஒரு வடிவத்துல பாத்திரம் எடுத்து एन वे पुगे नम्ब वानेटना नम्बा इतम पुग मुड़ा सो वो जीर और 10 सेकंड्स 20 सेकंड्स मेल वेकूड़ा अलग एड़ तनिया वो अब ना मुर मुर वो अवे मेल वं ना रुम चवकाम मेल मिंद वाले मुड़े अल नम्ब वो जीर पटा सोना नम्बर जीरा पड़ला ना वड़च जीरा पड़नों
போட்டுட்டு அடுத்த ஈடு போடுறதுக்குள்ள அந்த அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ சூப்பரா வந்து ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான ஜிலேபி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்சா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஆரஞ்சு நான் வந்து மாவில் போட்டேன், பாகுல வந்து எல்லோ போட்டேன், அதனால எனக்கு இந்த கலர் வந்தது. கலரை பொறுத்தவரை நம்ம இஷ்டம்தான், ஆரஞ்சு கலராக வேணாலும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.